வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வினாவிடைகள் பகுதி 3. முதல் கேள்வி. நவம்பர் 26, 1949 அன்று நடைபெற்ற கடைசி அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில் 299 உறுப்பினர்களில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அந்த எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 281. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்தியா பாகிஸ்தான் என்று இரண்டு நாடுகள் இருக்கும்போது 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதில் 292 பேர் பிரிட்டிஷ் மாகாணம், 4 பேர் நேரடியான பிரிட்டிஷ் கட்டுப்பாடு, 93 பேர் மன்னராட்சியை சார்ந்தவங்க. அப்போ இந்தியா அப்போ மொத்தம் 389. அப்போ இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு நாடாக பிரியும்போது இந்தியாவுக்கு வந்து 299 உறுப்பினர்கள் மொத்தம் நியமிக்கப்பட்டவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும். அப்போது பாகிஸ்தானுக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 91 பேர்கிட்ட பாகிஸ்தானுக்கு சென்றுட்டாங்க. 90 பேர்கிட்ட 389. அடுத்தது இரண்டாவது கேள்வி. இந்திய குடியரசு ஆவதற்கு முன்பாக நடைமுறைக்கு வந்த சில சட்டங்கள் யாவை? இப்போ வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வந்தது. ஆனால் இந்த தேதிக்கு முன்னாடியே வந்து சில சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு. அந்த சட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. குடியுரிமையாக, தேர்தல்களாக, தற்காலிக பாராளுமன்றமாக, தற்காலிக சட்டமாக, இவை அனைத்துமே வரும். எப்படின்னா குடியுரிமை, இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சால் யாரெல்லாம் இந்திய குடிமக்கள், யாரெல்லாம் பாகிஸ்தான் குடிமக்கள் என்ற வரையறை செஞ்சாங்க. யாரெல்லாம் இந்திய நாட்டில் இருப்பாங்களோ அந்த குடியுரிமைகள் வந்து வரையறுக்கப்பட்டன. அப்புறம் தேர்தல்கள், 1946 இடைக்கால தேர்தல்கள்லாம் நடந்துச்சு. தற்காலிக பாராளுமன்றம், ஆமாம், அரசியல் நிர்ணய சபை வந்து தற்காலிக பாராளுமன்றமாகவும் செயல்பட்டது, அதற்கு தலைவர் வந்து மால்வாங்கர். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அப்போ இதுவும் இருந்துச்சு. தற்காலிக சட்டங்களும் வந்து சூழ்நிலை கேட்டவர் சில போடப்பட்டன. அடுத்தது மூணாவது பொறுத்துக. அரசியலமைப்பு சட்டத்தில் ஆரம்ப காலத்தில் அரசமைப்பு சட்டம் ஆரம்பத்துலேயும் இப்போயும் இருந்தது என்ன, அது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு வந்து ஒரு பொறுத்துக்க. இப்போ முகவுரை பார்த்தீங்கன்னா 1-1, ஆமாம், ஒரே ஒரு முகவுரை. இப்போவும் தற்சமயம் ஒரே முகவுரை தான் இருக்குது. ஆர்டிகல் விதிகள் 395 ஆரம்பத்தில், இப்போ வந்து 444. அட்டவணைகள் ஆரம்பத்தில் இருந்தது 8, தற்போது 12. பகுதிகள் வந்து 22, தற்போது 25. இது தற்சமயத்தில் கேட்கலாம், பொறுத்துக்க. அடுத்தது நான்காவது கேள்வி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக செயல்பட்டவர் யார்? சட்ட ஆலோசகர் யாருன்னு பார்த்தா அவர் பி.என். ராவ் என்பவர் தான் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக செயல்பட்டார். அடுத்தது அஞ்சாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் நிர்ணய செயலாளர் யார்? இந்திய அரசியல் நிர்ணய செயலாளர் யாருன்னு கேட்டால் HVR ஐயங்கார் அவர்கள் தான் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையின் செயலாளர், செக்ரட்டரி. இந்த ரெண்டும் புது க்வெஸ்சனாக இருக்குது, நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. அடுத்தது ஆறாவது, இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையால் எழுதியவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையால் எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேம் பிஹாரி. இதுவும் புதுசாக இருக்குது, இந்த இதையும் கேட்டுக்கணும். அடுத்தது ஏழாவது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை கண்டுபிடிக்கவும். சரி, எதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்திய அரசியலமைப்பு வந்து நீண்டது, ஆமாம், மிக நீண்ட அரசியலமைப்பு கொண்டது. எழுதப்பட்ட அரசியலமைப்பு, ஆமாம், எழுதப்பட்டது. நெகிழும் நெகிழாத்தன்மை கொண்டது, ஆமாம். இந்திய அரசியலமைப்பு வந்து சில சட்டங்களை மிக எளிமையாக திருத்தலாம், மிக சட்டங்களை வந்து திருத்துறதுக்கு வந்து மிகவும் கடினம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 120 முறை இந்திய அரசியலமைப்பு திருத்தப்பட்டது. அப்போ நெகிழும் நெகிழாத்தன்மையை கொண்டது. பல்வேறு நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட, ஆமாம், முன்னாடியே பார்த்தோம் சுமார் 60 நாடுகள் அரசியலமைப்பு சட்டத்தை தொகுத்து தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது. பாராளுமன்ற முறை பின்பற்றப்படுகிறது, ஆமாம், இந்திய அரசு வந்து பிரதம அமைச்சரை கொண்ட பாராளுமன்ற முறை பின்பற்றப்படுகிறது, கரெக்டு. அடுத்தது கூட்டாட்சி மற்றும் ஒற்றைத்தன்மை ஆட்சி கொண்டது, ஆமாம், கூட்டாட்சியும் இருக்கும், ஒரே கட்சி ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அவங்களே வந்து ஒற்றை ஆட்சி முறையாக ஆட்சி புரியலாம், கரெக்டு தான். அப்போ எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். அடுத்தது எட்டாவது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக நீண்டதாக இருக்க காரணம் என்ன? இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு, ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக நீண்டதாக இருக்கிறது, அதற்கான காரணம் என்னத்தை ஆராயிரம் பார்க்கலாம்.
எட்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக நீண்டதாக இருக்க காரணம் என்ன? பல்வேறு கலாச்சாரம், ஆமாம், காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரும் பல்வேறு கலாச்சாரங்கள் நிறைந்து காணப்படுகிறது. பல்வேறு புவியியல் அமைப்புகள், ஒரு பகுதி மலையாகவும் ஒரு பகுதி கடலாகவும் காடாகவும் சமவெளியாகவும் காணப்படுகிறது. கரெக்ட். இந்திய வரலாற்று காரணம், பல்வேறு வரலாற்று காரணம், ஆமாம், அங்கே வேறு மாதிரியான வரலாறு, இங்கே தென்னிந்தியாவில் வேறு மாதிரியான வரலாறு, வட இந்தியாவும் மாறி இருக்குது. மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய டைம் லைன் கொண்ட நாடு, ஆனால் ஒரே டைம் லைனுக்குள்ளே தான் இருக்குது இந்தியா. மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடு, உலகிலே மிக பெரிய நாடு, ஏழாவது இடத்துல இருக்குது. பொறுத்துக அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டாங்க? ஆமாம், அடிப்படை உரிமைகள் என்பது வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட அடிப்படை கடமைகள் ஆர்டிகல் 4-7 பகுதி 4-7 வச்சுருப்பாங்க. 51A இதில் வச்சுருப்பாங்க. அப்போ அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யா, சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்ட அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட? அயர்லாந்து. பாராளுமன்ற முறை, இப்போ இருக்கிற பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது 10வது கேள்வி, முகப்புரை அல்லது முகவுரை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? இந்த முகப்புரையை தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது இந்த முகப்புரையை எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டாங்க பார்த்தா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யூஎஸ்ஏ, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இந்த நாட்டிலேருந்து தான் வந்து முகப்புரையை எடுத்தாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. முகவுரை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? இந்த முகவுரையை இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு, நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஜவஹர்லால் நேரு கொண்டுட்டு வராது. 3வது கூட்டம் டிசம்பர் 13ஆம் தேதி தான் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் முகவுரையை வந்து நேரு வந்து அறிமுகப்படுத்தினார். என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 13ஆம் தேதி தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தெரியும்ல, ஃபஸ்ட்டு முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு டிசம்பர் 9, ரெண்டாவது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு டிசம்பர் 11, மூன்றாவது கூட்டத்தில் தான் வந்து ஏற்றுக்கினாங்க நேரு இது பண்ணுறாரு. ரெண்டாவது கூட்டத்தில் ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார், நிரந்தர தலைவராக. 9ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. ஏன் சச்சிதானந்த சின்ஹாவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? தற்காலிக தலைவர்னால் அந்த அவைக்கு ஒரு தலைவர் தேவை, மிக மூத்தவர் யாரோ அவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அது எந்த நாட்டோட நடைமுறைன்னு பார்த்தா பிரெஞ்சு நாட்டின் நடைமுறையாகும். அடுத்தது 12வது கேள்வி, முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? அடையாள அட்டை என்று கூறியவர் பல்கிவாலா. எம்என் ராய் என்பவர் யாருன்னு தெரியும், கேசவ பெருபாரி, கேசவனந்தா பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது 13வது, இந்திய அரசியலமைப்பின் நுழைவு பகுதி அல்லது அறிமுக பகுதி எடு. இந்திய அரசியலமைப்போட இப்போ ஒரு வீட்டுக்கு வாசல்னா என்னென்னா, ஒரு வீட்டுக்கு நுழைவு வாயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாசப்படி. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்போட நுழைவு பகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இருக்கிறது முகவுரை அல்லது முகப்புரை ஆகும். ப்ரியாம்பிள் இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பின் நுழைவு பகுதியாகும். அடுத்தது 14வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள முகவுரையை வந்து ஒரே ஒரு முறை தான் வந்து திருத்திருக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட், 42வது, இது 1976ஆம் ஆண்டு. இதில் நிறைய சேர்க்குறாங்க, அதில் என்ன ஒரு ரெண்டு வார்த்தைகளை வந்து சேர்த்தாங்க, அது என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 15வது கேள்வி, 15, முகவுரையில் உள்ளடக்கத்தில் கூறியுள்ளபடி அரசியலமைப்பு சட்ட அதிகாரம் யாரிடம் இருந்தது? அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குது, வேறு யாருக்கிட்டே இல்லை, மக்கள்கிட்ட மட்டும்தான் வந்து அந்த அதிகாரம் இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் ஆள முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாருன்னு கேட்டால் உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதிகாரம் படைத்தவங்க அப்படின்னு கேட்டால் மக்கள் தான், வேறு யாருமே கிடையாது. அடுத்தது 16வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முகப்புரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை என்பதன் பொருள் என்ன? இந்த இறையாண்மை என்ற வார்த்தைக்கு வந்து மிக முக்கியமான இது, இதை வந்து ஜீன் போடின் என்பவர் தான் வந்து இது பண்ணார். இந்த இறையாண்மை என்பதற்கு என்ன இதுனா சொந்த அதிகாரம். இப்போ இந்திய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நம்ம இந்திய பாராளுமன்றம் இயற்றிய சட்டங்கள் தான் வந்து செல்லுபடி ஆகும், நம்மளை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அமெரிக்காவோ இங்கிலாந்தோ எந்த நாடுமே வந்து அவங்க சொல்கிற பேச்சை நம்ம கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம மத்திய அரசு என்ன சட்டம் நாடாளுமன்றத்தில் ஏதோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சட்டமாகும், சரிங்களா? வேறு யாரும்
நம்மளை வந்து அதிகாரப்படுத்த முடியாது. இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ ஸ்ரீலங்கா நாட்டில் இப்போ பிரச்சனை நடக்குது, அந்த நாட்டோட இதில் வந்து நம்ம இந்தியா வந்து சட்டம் இயற்ற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, சரிங்களா? பாகிஸ்தான்னா அவங்க நாட்டுக்கு என்ன அதிகாரமோ அதான் அந்த மத்திய அரசை வச்சு அந்த நாட்டு எல்லைக்குள்ளே உட்பட்ட அதிகாரம் தான் வந்து அவங்களோட சொந்த அதிகாரம் தான் வந்து இறையாண்மை. அடுத்தது 17வது கேள்வி. 1976 ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் படி முகப்புறையில் இடம்பெற்ற சொல் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், கமெண்ட் பண்ண சொன்னேன். என்ன வார்த்தையை சேர்த்துருக்கிறாங்கன்னா சமதர்மம் மற்றும் மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு, இந்த மூணு வார்த்தையும் மெயினாக சேர்த்துருக்கிறாங்க. சோசியலிசம், செகுலரிசம் மற்றும் இன்டெகிரிட்டி, இந்த மூன்று வார்த்தையும் 42வது அரசியலமைப்பு. இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் என்று அழைப்பாங்க. மினி கான்ஸ்டியூஷன்னா அதிகப்படியான திருத்தப்பட்டது. அடுத்தது 18வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வடிவமைத்தவர் ஜவஹர்லால் நேரு எனில் குழுவில் இடம்பெற்றவர்கள் யார்? குழுவில் இடம்பெற்றவர்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வடிவமைத்தவர், சட்டம் முகவுரை வடிவமைத்தவர் யார்னா ஜவஹர்லால் நேரு. அப்போ அந்த குழுவில் யாரெல்லாம் இடம் பெற்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுலேருந்து அத்தனை பேருமே இடம் பெற்றுக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, இதை படித்து வச்சுக்கோங்க. அசஃப் அலி, கேஎம் முன்ஷி, கோபாலசாமி ஐயங்கார், ஹிமாயுன் கபீர், கேடி ஷா ஆகிய இந்த அஞ்சு பேரும் மெயின் அரசியலமைப்பு இந்த முகவுரை குழுவில் இருந்தவங்க. அடுத்தது 19வது கேள்வி. முதன் முதலாக முகப்புறையுடன் கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த நாடு அது? இந்த முகப்புறை என்பதை எந்த நாடு வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிச்சுன்னு பார்த்தா அமெரிக்கா. அந்த அமெரிக்கா நாட்டோட அந்த முகப்புறையை பார்த்தா ஜவஹர்லால் நேரு அப்படியே இந்தியாவை இருக்க வச்சுருப்பார், சரிங்களா? அப்போ முகப்புறை எந்த நாட்டோட இதுனா அமெரிக்கா நாட்டை சார்ந்தது ஆகும். முதல் முதலாக இது பண்ணது வடிவமைத்த நாடு எதுன்னு கேட்டால் அமெரிக்கா. அடுத்தது 20வது கேள்வி. பொறுத்துக, இப்போது ஒரு பிரச்சனை வருது, முகப்புறையை பற்றி பிரச்சனை. முகப்புறை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியே கிடையாது அப்படின்னு சொன்னது. என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருபாரி வழக்கு, 1960 ஆண்டு நடந்தது. முகப்புறை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியே ஆகும் அப்படின்னு கூறுறாங்க. என்ன இது வழக்குனா கேசவானந்த பாரதி வழக்கு, 1975-76 இந்த ஆண்டில் நடந்தது. அடுத்தது அரசியலமைப்பு சட்டத்தை முகப்புறை ஆகும், சட்டத்தின் ஒரு பகுதி தான் முகப்புறையும், விதி 368 படின்னு அது வந்து கட்டமைப்பை மாறாமல் திருத்தலாம் அப்படின்னா எல்ஐசி வழக்கு 1995 ஆண்டு நடைபெற்றது, சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பெருபாரி வழக்கு என்ன சொல்கிறாங்கன்னா முகப்புறை வந்து அரசியலமைப்பு சட்டத்து பகுதியே கிடையாது. அடுத்தது கேசவானந்த பாரதி வழக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி தான் முகப்புறை, சரிங்களா? அப்புறம் எல்ஐசி வழக்கு 1995 என்ன சொல்லுதுன்னா 368 படி தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையை வந்து திருத்தலாம். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி தான் வந்து முகப்புறையாகும், அது தனியானது கிடையாது அப்படின்ற வழக்கு தீர்ப்பு வழங்குகிறாங்க. அடுத்தது 21. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்கள் எங்கே இருந்து எடுக்கப்பட்டன? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் முகப்புறையிலே வந்து சமதர்ம, சமய சார்பற்ற, ஒருங்கிணைந்த அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து நிறைய வரும். நீதி, அரசியல் நீதி, சமூக நீதி. அப்போது இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த முழக்கங்கள் வந்து எங்கே இருந்து எடுக்கப்பட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக சொல்லலாம் ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து தான் எடுக்கப்பட்டது. அதனால் இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப மிக முக்கியமானது ஆகும். அடுத்தது 22வது கேள்வி. இந்தியா எந்த வகையான ஜனநாயகத்தை பின்பற்றுகிறது? மறைமுகமான ஜனநாயகம். ஏன்னா மறைமுகமாக ஓட்டளிச்சு தான் வந்து நம்மளோட எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க வந்து ஜனநாயக கடமை ஆற்றுறாங்க. அதனால் நம்ம இந்தியா பின்பற்றும் முறை வந்து என்ன முறைன்னா மறைமுகமான ஜனநாயக முறையாகும். அடுத்தது 23. குடியரசு என்பதன் பொருள் என்ன? குடியரசு என்பதன் பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசின் தலைவர், அரசின் தலைவர் தான் வந்து குடியரசு என்பதன் பொருள் ஆகும். இதெல்லாம் வந்து மக்களின் தலைவர், அரசு தலைவர்லாம் வராது, அரசின் தலைவர் என்பது தான் குடியரசு தலைவர். அரசு தலைவர் யாருன்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர் வரும், அரசின் தலைவர் யாருன்னு பார்த்தா பிரசிடென்ட். அப்போ குடியரசு என்பதன் அரசின் தலைவர் என்று பொருள். நன்றி, இதோட முடிது. அடுத்தது Part-4 வந்து கூடிய விரைவில் வெளியிடப்படும். Part-4 வந்து பகுதி 1 பற்றிய விளக்கங்கள் இருக்கும், இந்திய யூனியனை பற்றி விளக்கங்கள் இருக்கும். நன்றி.